அவர் வந்துட்டாரு. பாத்தீங்களா, அவரோட பேரு கூட நான் சொல்லல, எப்படி பதறி போய் ஓடுறாங்க பாருங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு ஊர், டிஸ்ட்ரிக், ஸ்டேட்டு எல்லா பக்கமும் போய் ஆடு மாடு கோழி மீன் இது எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு வர்றாரு ஒருத்தர். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை பற்றி பயந்து ஓடுற ஒரு கூட்டம் இருந்தாலும் இவரை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அது வேற யாரும் இல்லைங்க, ஹோட்டல் முதலாளி தான். இவர் ஒரு நாள் உள்ளே வந்துட்டா போதும், அன்னைக்குள்ள வருமானத்தை வந்து இவர் மூலமாக இவங்க எடுத்துருதாங்க. அந்த அளவுக்கு நிறைய சாப்பிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இவரால் ஆடு மாடு கோழி இதோட இனங்களே அழிஞ்சு போகிற அளவுக்கு வந்து அவர் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அப்படியேப்பட்டவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம இர்ஃபான் பிரதர் தான். நமக்கு பிடிச்ச சாப்பாடு நமக்கு முன்னாடி இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், சாப்பாடு இப்படி அருமையான சாப்பாடு கிடைக்கிற நேரத்தில் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தார். அவரோட அந்த எண்ணம் தாங்க இப்போ அவரை வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுருக்குது. பல மில்லியன் சப்ஸ்கிரைபரை சம்பாதிச்சு யூடியூப்பில் ஒரு பெரிய டாப்பில் இருந்துகிட்ருக்கிறாரு. அவர் இன்னும் நிறைய வீடியோ போடணும், பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம்.